வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெய்லி லைஃப் ஸ்டைல் ஸ்டோரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை, ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பச்சை பயிறு கொண்ட கடலை தோசை. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதை செய்ய நான் அரை கப் பச்சை பயிறு, சுமார் 100 கிராம் அளவுள்ள பச்சை பயிறு, 1/2 கப் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அதுவும் 100 கிராம் ஈக்குவலான அமௌண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது. இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. எனக்கு வந்து ஒரு 5-6 தோசை வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோ, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது 2 மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க, ஒரு 4-5 மணி நேரம். அடுத்தது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம், நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா இப்படி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு, நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. அடுத்தது சின்ன துண்டு இஞ்சி துருவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு. இப்போது அந்த அரைச்ச விழுதில் துருவி வச்சிருக்க இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து, அரிசி மாவு அந்த 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். தவா வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதும் இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். திக்காக இருக்கும், அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பண்ணாதீங்க, ஏன்னா இது திக்காக இருந்தால் தான் நல்லா குக் ஆகும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா தவாவோடய ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. எடுத்து ஊற்றுனா விழணும், அந்த ஃப்ளோ போதும். நெக்ஸ்ட்டு தவா வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் நீவிட்டு தோசை மாதிரி நீங்கள் வார்த்து எடுக்கணும். அவ்வளோதான், தோசை மாதிரி நீங்கள் பரப்பிட்டு தேவையான அளவு எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இதை திருப்பி போட்டு தேவையான அளவு நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.